வணக்கம். நேற்று ப்ளூ ஜோன் அந்த பகுதிகளை பற்றி பார்த்தோம். அஃபிஷியலாக ப்ளூ ஜோனில் சேரலைன்னாலும் கிட்டத்தட்ட அந்த பகுதி மக்களுக்கு ஒப்பான ஒரு பகுதி வந்து ஹன்சா வேலி. ஹன்சா வேலி என்பது வந்து ஹன்சா பள்ளத்தாக்கு என சொல்லலாம் தமிழில். பாகிஸ்தான் நாட்டின் இந்த காஷ்மீர் பகுதியில் அவங்க வந்து இந்த வடகிழக்கு வடமேற்கு காஷ்மீர் வந்து பாகிஸ்தான் கிட்ட இருக்குது. அந்த பகுதியில் காரகோரம் மலைகளில் சீனாவுக்கு போகும் வழியில் இருப்பது ஹன்சா பள்ளத்தாக்கு என அறியப்படும் ஒரு பகுதி. அந்த பகுதியின் மக்கள் வந்து பல பல நூறாண்டுகளாக அங்கேயே வசித்து வரும் தொன்மையான பூர்வகுடி மக்கள். அவங்க இருக்கிற பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரெண்டு பக்கம் மலைகள், நடுவில் வந்து குடியிருப்பு, இவ்வளோ அழகான பகுதி. இங்கே இருந்தாலே நம்ம ஆயுசு வந்து அதிகரிக்கும். எனிவே, இவங்க வந்து ஏன் ப்ளூ ஜோனில் அஃபிஷியலாக வந்து இவங்க சேரல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பாலான மக்கள்கிட்ட வந்து இந்த அதிகாரப்பூர்வமான அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. அதனால் அவங்க ஆயுள் அதெல்லாம் வந்து அவங்க எத்தனை வருஷம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக வெரிஃபை பண்ண முடியறதில்ல. ஆனால் வந்து இந்த ப்ளூ ஜோன் பகுதியில் என அறியப்படும் பகுதி மக்களுக்கு ஒப்பான முறையில் நல்ல ஆரோக்கியமான உடல் நலனுடன் இவர்கள் இருக்கிறார்கள். அதனால் வந்து இன்றைக்கி இவங்களோட இந்த ஹெல்த் சீக்ரெட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி, என்னென்ன ஆய்வுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து ஹன்சா வேலி. இது நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த காஷ்மீரில் வட மேற்கு பகுதி, அதில் பாகிஸ்தான் சைனா நடுவில் இருக்கிற காரகோரம் மலைப்பகுதிகளில் இவர்கள் வசித்து வருகிறார்கள். இந்திய காஷ்மீர் பிரச்சனையில் வந்து இவங்க இருக்கிற பகுதி வந்து இந்தியா உரிமை கோருது. ஸோ அது நம்மளுக்கு சாதகமாக வந்துச்சுன்னா ஹன்சா மக்கள் வந்து இந்திய பழங்குடி மக்களாக வந்து ஆயிடுவாங்க. ஸோ எனிவே, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இவங்களை பற்றி வந்து, ஹன்சாவை பற்றி பல விதமான ஆய்வுகள் வந்து உலக நாடுகளில் வியப்பாக கூறப்படும் பல தகவல்கள் வந்து இருக்கின்றன. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 60 வயசுக்கு மேலேயும் கூட ஹன்சா பெண்கள் வந்து குழந்தை பெற்றுக்குவாங்க அப்படிங்கிறது. 60 to 90 வரைக்கும். ஸோ இது வந்து நம்புகிற மாதிரி இல்லை. பல்வேறு விதமான மித்கள், அந்த மித்துகள் அப்படிங்கிறது வந்து இந்த புனைகதைகள் அல்லது நம்பிக்கைகள், தொன்மங்கள், நம்பிக்கைகள் ஒரு பழங்குடி மக்கள் மேலே வந்து இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் கூட இது இருக்கலாம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். எதுவுமே நிரூபிக்கப்பட்ட ஆய்வில் பத்திரிகைகளில் வருவது, அப்புறம் பொதுவாக அந்த பகுதி மக்களை பற்றி நம்பப்படும் விஷயம் இது. அவங்களை பற்றி அதிகமாக இந்த ரொம்ப மலைப்பாங்கான பகுதி அப்படிங்கிறதுனால அஃபிஷியலாக பல ரெக்கார்ட்ஸ் வந்து அவங்கள பற்றி கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி லாஞ்சிட்டிவிட்டி மித் அப்படின்னு சொல்லக்கூடிய 200 வருஷம் வாழ்ந்தாங்க, 1000 வருஷம் வாழ்ந்தாங்க, அந்த மாதிரி தகவல் வந்து நிறையா வந்து இவங்கள பற்றி இருக்குது. ஸோ அதெல்லாம் உண்மையுன்னு நம்மளுக்கு வெரிஃபை பண்ண முடியாது. சிலது வந்து உண்மையாக கூட இல்லாமல் இருக்கலாம். உதாரணமாக 160 வருஷம் 160 வருஷமெல்லாம் இவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு வந்து கூறப்படுவது வந்து உண்மையாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் 120 வருஷங்கிறது இருக்கலாம். ஏன்னா 121 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தவங்க அதிகாரப்பூர்வமாகவே இருக்கிறாங்க. அதனால் 120 வருஷம் அந்த மலைப்பகுதிகளில் யாராவது ரெக்கார்டு இல்லாமல் வாழ்ந்து மறைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஆனால் நிறைய செஞ்சுரி அடித்தவங்க, 100 வயசை கடந்தவங்க வந்து அங்கே நிறையா வந்து இருக்கிறாங்க. அது அவங்கள பற்றி சொல்லப்பட வேண்டிய விஷயம் வந்து வயதான காலத்துலேயும் கூட அவங்க அழகும் இளமையும் வந்து பெருசாக வந்து குன்றுவதே வந்து கிடையாது. ஸோ அதுவும் கூட இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம், அவங்கள பற்றி இந்த மாதிரி சொல்லப்படுவதற்கு காரணம். பல ஊடகங்களில், ஆங்கிலம், தமிழ், அந்த பல ஊடகங்களில் இவர்களை பற்றி செய்திகள் வந்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஹன்சா மக்களை பற்றி முதன் முதலில் வெளியுலகிற்கு, இந்த மாதிரி ஆரோக்கிய நோக்கில் வெளியுலகிற்கு தகவலை கொண்டு வந்தவர் வந்து ராபர்ட் மெக்காரிசன். இவர் வந்து இந்தியாவை அப்போது ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேய காலனி அரசின் டைரக்டர் ஆஃப் ரீசர்ச் அண்ட் நியூட்ரிஷன் இந்தியா. அது தவிர வந்து
வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவோட சர்ஜன் மருத்துவராகவும் வந்து இருந்திருக்காரு. இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலோட இதுலேயும் வந்து இருந்திருக்காரு. இவர் தான் வந்து முதல் முதலாக இந்த ஹன்சா வேலைக்கு மெடிக்கல் இதாக வந்து போயிருக்காரு. இவர் இந்தியாவில் வந்து நிறைய இருந்த நிறைய தொற்று வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதோட பகுதியாக வந்து ஹன்சா வேலைக்கு போய் தங்கி இருந்து ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் கார்னிகி மெல்லன் பல்கலைக்கழகத்தில் ஃபால்ட்டி ஃபுட் இன் ரிலேஷன் டு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிசார்டர்ஸ் அப்படிங்கிற தலைப்பில், அதாவது தவறான உணவு வந்து எப்படி வயிற்று வலிகளுக்கு காரணமாகிறது அப்படிங்கிற தலைப்பில் நவம்பர் 1921 வருஷம் வந்து ஒரு உரையாற்றியிருக்கிறார். அதில் விரிவாக ஹன்சா பழங்குடியின் மக்கள் அவர்களுடைய கட்டு பெருங்குடல் எவ்வளோ ஆரோக்கியமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் வந்து எழுதியிருக்கிறார். ஹன்சா தவிர பல இந்திய பழங்குடியினர், உதாரணமாக டயட் அண்ட் ஃபிசிக் ஆஃப் இந்தியன் ரேசஸ் அப்படிங்கிற நூலில் பல இந்திய பழங்குடியினரை பற்றி அவர்களுடைய அந்த கால 100 வருடத்திற்கு முந்தைய உணவு முறையை பற்றி மிக விரிவாக பதிவு செய்திருக்கிறார் ராபர்ட் மெக்காரிசன். இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்தியாவில் மற்ற பகுதிகளில் மக்கள் வந்து ரொம்ப உடல்நலக் குறைவோடு வந்து இருக்கிறாங்க, ஆனால் ஹன்சா மக்களை பார்த்தோன்னா அவங்க ஆரோக்கியத்தை பார்த்து நான் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். அந்த அளவுக்கு அங்கே ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, எந்த விதமான வியாதிகளும் வந்து அவங்கக்கிட்ட இல்லை. அப்புறம் ஹன்சாஸ் ஆர் அன்யூஷுவலி ஃபர்டைல் அப்படிங்கிறாரு, அதாவது வழக்கத்தை விட அதிகமாக அவங்களுக்கு வந்து இந்த ஃபர்டிலிட்டி எனப்படும் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வந்து இருக்குது. நீண்ட காலம் வாழ்கிறார்கள், வயதானதற்கு பிறகு கூட குழந்தை வந்து பெற்றுக்கொள்கிறார்கள். அவங்களுடைய நரம்பு மண்டலம் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. அவங்களோட ஃபெர்டிலிட்டி குழந்தை பெற்றுக்கிற தன்மையுமே அப்புறம் அவங்களோட நீண்ட ஆயுள் வந்து ஆக்சுவலாக அந்த கிராமத்துக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. ஏன்னா அந்த கிராமத்தோட தலைவன் வந்து நீ கூப்பிட்டு நீ எதுக்கு வந்து அவங்களோட ஆயுசெல்லாம் நீடிக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணிகிட்ருக்குற, இவங்க வந்து ரொம்ப வருஷம் இருக்கிறாங்க, சாக மாட்டேங்கிறாங்க, நிறைய குழந்தை வந்து பெற்றுக்கிறாங்க, இவங்களால எந்த பிரயோஜனம் வந்து எங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து சமூகத்துக்கு வந்து இல்லை, அவங்கெல்லாம் இருக்கிற விட போகிறதே நல்லதுன்னு சொல்லி அவங்க வருத்தப்படுற அளவுக்கு அத்தனை நீண்ட ஆயுள் மற்றும் அத்தனை ஃபர்டிலிட்டி வந்து அவங்களுக்கு வந்து இருக்குன்னு இந்த மெக்காரிசன் மருத்துவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் அவர் வந்து சொல்கிறது, வயிற்று வலி இருக்கக்கூடிய ஒரு ஹன்சாவை கூட நான் சந்திக்கலை, அல்சர் வந்து யாருக்கு கிடையாது, அப்பண்டிசைட்டிஸ் வந்து யாருக்கு கிடையாது, அப்புறம் இந்த கேன்சர் வந்து யாருக்கு கிடையாது, அப்புறம் அப்டமன் ஓவர் சென்சிட்டிவாக இருக்கிறது, ஃபெட்டிகிங் சொல்லக்கூடிய களைப்பு, ஆங்ஸைட்டி எதுவுமே நான் பார்த்ததில்லை, சளியும் கூட வந்து அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லைன்னு இவர் வந்து இந்திய அரசின் வைஸ்ராயோட சர்ஜன், இவர் வந்து பாகிஸ்தானில் இன்றைய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய குடிகளை பற்றி 1921 இத்தனை விரிவான ஆய்வுகளை நடத்தி கார்னிகி மெல்லன் பல்கலைக்கழகத்தில் கூறியிருக்கிறார் என்றால் அது வந்து எத்தனை ஒரு வியப்பான ஒரு தகவல் என நாம் யோசிக்க வேண்டும். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ஹன்சா வந்து தொடர்ச்சியாக 60 மைல் நடப்பாங்க. 60 மைல்ங்கிறது கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டரு. ஏதாச்சும் ஒரு அவங்க மலைப்பகுதிங்கிறனால எது வேணாலும் நடந்தே தான் தீரணும். ஸோ 90 கிலோமீட்ரு களைப்பாக இல்லாமல் நடந்து போயிட்டு அட்ட ஸ்ட்ரெச்சு நிற்காமல் நடந்து போயிட்டு வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த வந்து ஒரு குதிரையை திருடிட்டு போயிருக்கான். அந்த குதிரை வந்து ஒரு ஹன்சா வேலைக்காரன் வந்து துரத்தி, திருட்டு போன குதிரை வந்து துரத்தி மழை வந்து பயங்கரமாக கொட்டுறப்பங்கூட 2 நாள் வெறுங்காலோடு ஓடி அந்த திருட்டு போன குதிரையை மீட்டுட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்தளவுக்கு வந்து இந்த மலைப்பகுதிகளில் வாழ்வதால் அவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து ஃபினாமினல் அற்புதமாக இருக்குது. ஸோ நான் நினைக்கிறது வந்து இது ஒன்று தான் வந்து அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கான முக்கியமான காரணம், மலை ஏறுவது அப்புறம் வந்து கடுமையான உடற்பயிற்சி. படியேறதை பற்றி நான் நிறைய ஆய்வுகள் வந்து வந்திருக்கு. இவங்க வந்து மலைப்பகுதியில் வாழ்வதாலும் அங்கேயே வந்து ஆடு மேய்ப்பது மாதிரி தொழில்களை வந்து செய்வதாலும் இவர்கள் உடல் வந்து மிக மிக ஆரோக்கியமாக இருப்பதற்கு காரணம் அந்த அற்புதமான அந்த காரகோர மலை, அதில் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த உடற்பயிற்சி. நிறைய ஸ்டடீஸ் வந்து வந்திருக்கு கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸ்ஸு, நம்ம ஃபிட்னஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஆயுளை வந்து ப்ரொலாங் பண்ணு அப்படிங்கிறத பற்றி. ஸோ அதுக்கு வந்து ஹன்சா வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக வந்து நாம் கருதலாம். அப்புறம் இவர் வந்து மேலும் பல இதுகளும் சொல்கிறாரு.
முக்கியமாக வந்து அந்த வயிறு சம்மந்தப்பட்ட ஆய்வு நடத்த போயிருக்காரு அப்படிங்கிறதுனால இவர் என்ன சொல்கிறேன்னா, ஹன்சா வந்து தாய்ப்பால் மட்டுமே தான் குழந்தைக்கு வந்து கொடுக்குறாங்க, தாய்ப்பால் குடிக்காத குழந்தைகள் வந்து செத்து தான் போகுதே தவிர அவங்கள வந்து அது ஒன்றும் இது செயற்கையாக அது வந்து கொடுக்கறதில்ல. அவங்களுக்கு அந்த தாய்ப்பால் கொடுக்காமல் இருக்கிறதுனால அவங்க செத்தாலும் வந்து அதனால் வந்து அவங்களுக்கு வருங்காலத்தில் வரக்கூடிய வயிற்று வழியெல்லாம் தவிர்க்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு அந்த மக்கள் வந்து தீவிரமாக தாய்ப்பாலோட மகிமையை உணர்ந்திருக்காங்கன்னு புரியுது. ஆனால் குழந்தையில சாக விட்டுருக்க வேண்டாம். ஸோ பழங்குடி மக்கள்ங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு தவறான இது வந்து அவங்ககிட்ட இருந்திருக்கு. பட் ஓகே, நம்ம என்ன பண்ண முடியாது. ஹன்சாவோட டயட்டுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை. அவங்க வந்து இந்த மலையில் ஆடு மேய்க்கிறவங்க, அதனால் ஆட்டுக்கிட்டு இருக்க கிடைக்கிற ஆட்டுப்பால், தயிர், சீஸு எல்லாமே சாப்பிடுவாங்க. அப்புறம் ஆப்ரிகாட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் அந்த மலைகளில். ஸோ ஆப்ரிகாட்டையும் வந்து நிறைய சாப்பிடுவாங்க. அப்புறம் காய்கறிகள், அப்புறம் மரத்தில் அங்கே கிடைக்கக்கூடிய நட்ஸு வந்து நிறைய சாப்பிடுவாங்க. தவிர வந்து இந்த சப்பாத்தி தால், அது நம்ம தேலிய உணவு வந்து இல்லை. ஆனால் நான் வந்து இதை பகிர்ந்துக்கிறதுக்கு காரணம் வந்து உடற்பயிற்சியோட மற்றும் எளிமையான உணவு முறையை அடிப்படையாக கொண்ட இந்த குடிகளின் வாழ்க்கை முறையை நம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் நோக்கில் மட்டும்தான் ஹன்சா வந்து சப்பாத்தி தால் வட இந்தியாவில் பல குடியினர் வந்து சாப்பிடுவது. ஸோ இவங்களும் வந்து அதை வந்து சாப்பிடக்கூடிய மக்கள். ஆனால் எல்லாமே எளிமையாக அவங்க கிராம பகுதிகளில் சமைக்கக்கூடிய உணவு தான். ப்ராசஸ்ட் உணவு ஒன்று வந்து எதுவுமே வந்து கிடையாது. மது அருந்தது வந்து சுத்தமாக கிடையாது. ஆனால் அவங்க மதம் வந்து மது அருந்துவதை தடுத்தாலும் கூட அவங்களோட வாழ்க்கை முறையே வந்து மதுவை சுத்தமாக விளக்கியதாக இருக்கிறது, பல நூற்றாண்டுகளாக இருக்கிறது என சொல்கிறார். ஆனால் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக வந்து அவங்க ரிலிஜியஸ் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறார். அவங்க கடுமையான உடற்பயிற்சி, வயதானவர்கள் முதல் இளைஞர்கள் வரை டெய்லி வந்து உடற்பயிற்சி பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அது இந்த மலைப்பகுதிகளில் பண்ணுறதுனால அவங்க உடல் பயிற்சி கடுமையாக தேவைப்படுதுன்னு சொல்கிறாரு. இது இன்னொரு விஷயம் கூட இருக்குது. இப்படி உயரமான மலைப்பகுதிகளில் இருக்கிறதுனால வந்து என்னாங்க அப்படின்னா அவங்க பிளாட்லெட் கவுண்ட்டு, அதாவது பிளட்டில் இருக்கிற ஆக்சிஜன் லெவல் வந்து கூடுதலாக அதிகரிக்கும். ஸோ இப்படி அதிகரிப்பு வந்து அவங்க கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுவும் வந்து அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அப்புறம் இத்தனை கடினமான உடற்பயிற்சி, இத்தனை கடுமையான குளிர் இருக்கிற மலையில் வாழ்ந்தாலும் கூட ஒரு நாளைக்கு ரெண்டு உணவு தான் சாப்பிட்றாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு மட்டும்தான் சாப்பிட்றாங்க. இரு வேளை உணவு மட்டுமே சாப்பிட்றதுனால தான் இவ்வளோ லீனாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சராசரி கார்னிகி மெல்லன் பல்கலைக்கழகத்தில் சராசரியை மறைக்கிற வந்து ஒரு நாளைக்கு 3300 கலோரிகள் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் ஹன்சா வந்து ஒரு நாளைக்கு 1900 கலோரி தான் வந்து சாப்பிட்றாங்க. உணவு வந்து அவங்க வந்து ஹெல்த்துக்கு மட்டும்தான் சாப்பிட்றாங்களே தவிர ப்ளஷருக்காக சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ எல்லாம் சம பண்ணணும் அப்படின்னா அவங்க எளிமையாக கிடைக்கிற இயற்கை உணவை சாப்பிட்றாங்க, குப்பை உணவு சாப்பிட்றதில்ல, மலையேறுறாங்க, நல்ல அருமையான குடும்ப வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, ஃபாஸ்டிங் இருக்குது, மது அருந்துவது கிடையாது, கலோரி கட்டுப்பாடு. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க வந்து மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அவங்ககிட்ட நம்ம இதெல்லாம் வந்து கற்றுக்கணும். குப்பையினம் இல்லாமல் படியேறுவது மாதிரியான டெய்லி 1 மணி நேரமாவது உடற்பயிற்சி பண்ணி 10,000 ஸ்டெப்ஸ் நடந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியாக நிம்மதியான வாழ்க்கையை வந்து அமைச்சிட்டு உண்ணாவிரதம், கலோரி கட்டுப்பாடு. ஸோ இதெல்லாம் இருந்தேன்னா நம்மளும் வந்து ஹன்சா மாதிரி நீண்ட கால ஆயுளுடன் வாழலாம். ஆக இத்துடன் இன்றைய வீடியோ நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.